கின்னு நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பரபர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்புல பரபர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் உள் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாரி அதையும் மேலாப்புல பரபர பரபர பரபரமா அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்புல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்த பத்த எடுத்துட்டு